Hi friends, welcome to MJB Cook and Gardening. In the video, noni pada juice, apra the noni pada thodaya bayan gadi enna abdingrada patti paaka porom. Video va skip pannama kadaisi varaikum paarenga. Vaanga video ku pogalam. Noni maram indha maari dhaan irukum. நோனி மரம் எப்படி உருவாக்குறது அப்படின்னா, அந்த நோனி பழத்தில் உள்ள விதைகள் கீழே விழும்போது தானாக முளைச்சே வரும், தானாக முளைச்சே நிறைய செடிகள் வரும். இப்போ இதில் நாங்கள் வந்து ஒரு மரம் வச்சுருந்தோம், அதுலேருந்து பழம் விழுந்து இப்போ நாலு மரம் இருக்குது. இது எங்கள் மாமா வீட்டில் இந்த மரம் இருக்குது. இதிலிருந்து எனக்கும் ஒரு செடி கொண்டு வந்திருக்காங்க, அங்கேயும் பழங்கள் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா மரத்துலேயுமே நிறைய பழம் இருக்குது. இந்த நோனி செடி நீங்கள் நர்சரியில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் வாங்கி வைங்க. ஏன்னா இந்த நோனி பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த நோனி செடி வளர்கிறதுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா செடி வந்து நல்ல செழிப்பாக வளரும். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளேயே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நோனி பழத்தோடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். இது வந்து கல்லீரல், லிவர், அப்புறம் கிட்னி இதெல்லாமே சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நோனி பழத்தோடைய ஜூஸ். அப்புறம் சுகர் வந்து வராமல் இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சுகர் வந்தவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை கட்டுப்பாட்டில் வைக்குது. அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் வராமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை, அந்த நேரம் இருக்கிற வயிற்று வலி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பழத்தோட ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து இந்த நோனி பழமானது பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த நோனி பழம் ஹை பிபி, அப்புறம் தலைவலி, கால் வலி இதுக்கெல்லாமே இதோட ஜூஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நோனி பழத்தோட ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நோனி பழம் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு முக்கால்வாசி பழுத்த பழம், இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் நல்லா பழுக்கலை, நல்லா கனியலை, இந்த மாதிரி முக்கால்வாசி பழுத்த பழத்தை பறித்து ஒரு அஞ்சு ஆறு நாள் நல்லா கனிகிற மாதிரி வைக்கணும். நல்லா கனிஞ்சு அதுலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி வரும், அது வரைக்கும் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா தான் ஜூஸ் போடணும். இப்போ ஒரு 10-15 பழம் பறித்து வச்சுருக்கோம். இந்த பழம் பறித்து வச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், அமுத்தும் போதே நல்லா பழுத்துருச்சு, நல்லா பழுத்து நல்லா இதாயிருச்சு. இந்த பழத்துலேருந்து ஜூஸ் வந்து கீழே வடிஞ்சு போயிருக்கும். இந்த ஜூஸை வடிகட்டியும் நம்ம குடிச்சிக்கலாம். இந்த இதில் கீழே இருக்க இந்த ஜூஸை வடிகட்டி அரை டம்ளர் ஜூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அரை டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்து அதை அப்படியேவும் குடிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 15 பழம் இருக்குது. இது நல்லா கனஞ்சிருக்கு. இப்படி அமுத்தினோடனே பிஞ்சிரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் ஜூஸ் போடணும். இது வந்து நம்ம பிக்கும்போது சீத்தாப்பழத்தில் உள்ள விதைகள் மாதிரியே தான் இருக்கும், சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு பசைஞ்சிக்கலாம். இதோட ஜூஸ் வந்து குடிக்கும்போது லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். இது நீங்கள் கடையில் வாங்கும்போது 500 ml ஜூஸ் 600 ரூபான்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது. என் மகா வீடியோ எடுக்கும்போது பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி முகம் பற்றிக்கிட்டே இருக்கா. இதோட ஸ்மெல்லை பார்க்கும்போது குடிக்க தோணாது. ஆனால் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கை வச்சு பசைய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மத்து வச்சும் பண்ணிக்கலாம். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பழத்தையும் வடிகட்டியாச்சு. வடிகட்டும் போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வடிகட்டியிருக்கேன். இது வந்து இவ்வளோ வேஸ்ட் வந்துருக்கு, இது வந்து நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் காய்க்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் எல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 100-150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பு வேண்டாம் அப்படின்னா எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா வெறும் இதாக காய்ச்சா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
என்னடா கிச்சன் வேற யா இருக்குன்னு பாக்கீங்களா? இது எங்க மாமியார் வீட்டு கிச்சன்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இத நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஜூஸ் கொதிச்சு வர அந்த கேப்ல நம்ம ஒரு பீஸ் இஞ்சிய தோல் சீவி சார் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி தோல் சீவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இத ஜூஸ் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி சாறு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருந்து தெளியட்டும். இப்போ இந்த நோனி பழ ஜூஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாறு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இதுல வந்து கீழே சுண்ணாம்பு படிஞ்சிருக்கும், அதனால மேல இருக்க தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க கீழே அந்த மாதிரி வெள்ளையா சுண்ணாம்பு படிஞ்சிருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நீங்க நல்லா ஆற வச்சு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி குடிக்கலாம், டெய்லி காலையில வெறும் வயத்துல குடிக்கலாம். இது வந்து 50 ml இருந்து 75 ml வரைக்கும் நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.